நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் லான்ச் எதிர்பார்க்கல. டெஃபினட்டாக ஏதாச்சும் ஒரு க்ளோஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்கும், ப்ரெஸ் மீட் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. இத்தனை பேர் முன்னாடி யாருக்காக படம் எடுக்கிறோமோ அவங்க முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஐ எம் ஹியர் டுடே. தேங்க்யூ ஆல் வெரி மச். சரி, இப்போ எல்லாத்தையும் கேட்டேன் உங்கள் ரோல் என்ன அப்படின்னு. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களா சொல்லுவீங்களா உங்களோட ரோல் என்ன மாதிரியான ரோலாக இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு? எல்லாருமே சர்ப்ரைஸ் தான் சொன்னாங்களா? ஆமாங்க, எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. என்னோட சர்ப்ரைஸ் தான் சொல்லிடுவா, சர்ப்ரைஸ் பிரேக் பண்ணிடுவா. என்னோட ரோல் தான் டீசர்லேயே இது பண்ணிட்டாங்களா? ஐ பிளே போலீஸ் ஆஃபீஸர் இந்த சண்டைக்கு தனியாக நான் வீட்டில் போய் சண்டை போட முடியாது இல்லை. அதனால் அவர் எங்கே சண்டை போட்டுட்ருக்காரோ நான் போய் பின்னாடி நான் தனியாக சண்டை போட்டுட்ருவேன். ரைட்டு. சரி, அகிலன் பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் இப்போ அப்படி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அகிலன் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ரெயின்ஃபுல்லான ஒரு அட்டெம்ப்ட் எல்லாருக்குமே, ஸ்பெஷலி டு த க்ரூ. நான் சொல்கிறது ஆக்டர்ஸ் அட்லீஸ்ட் முடிச்சுட்டு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போய் உட்கார்றதுக்கு, நிழலில் உட்கார்றதுக்கு ஒரு கேப் இருக்கும். டு த க்ரூ, டு த என்டையர் செட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தி வேர் வெரி ஸ்மார்ட், வெரி ஆக்டிவ், எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங். டு த ஸ்டண்ட் டீம் அண்ட் த சினிமாட்டோகிராஃபர்ஸ் டீம், எவ்ரிபடி எப்போவுமே வெயிலில் தான் இருப்பாங்க, எப்போவுமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு முடிச்சுட்டு போகிற வேலை கிடையாது அவங்களுக்கு இந்த படத்தில். நிறைய ஒர்க், த ஆர்ட் டைரக்டர்ஸ் டீம், எவ்ரிபடி. ஸோ தேன் காஸ்ட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரிகிற அந்த அஞ்சு முகம் பத்து முகங்களை தாண்டி பின்னாடி உழைச்ச அத்தனை பேருமே சராசரியான ஒரு படத்துக்கு எவ்வளோ உழைப்பாங்களோ அதை விட பல மடங்கு உழைப்பு போட்டிருக்காங்க இந்த படத்தில். சூப்பர். ஸோ டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொன்னீங்க. ஸோ கேப்டன் ஆஃப் ஷிப் அவர்கிட்டருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம், இல்லை இந்த மூவியிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்டருந்து அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? உண்மையில் சொல்லணும்னா கல்யாண் சாரோடைய the way he extracts performance from an artist, avarudeya expectation enak nijamave avarkitta work pannad oru pudhu anubavam da. Kanna simittave vidamaatara, engiyume kanna simittakoodad avarku. Appadi evlo neram oru frame vachala avlo neram kanna simittama irukkanum. Na enak romba kashtama irukku appdin sonna appa sir sonnara neenga ravi nadikkiradha paarenga. Adukapra na conscious ah paakumbodhu அது டைரக்டர் கேட்டு அவர் பண்ணுறாரா இல்லை அவர் இப்படி தான் நடிக்கிறாரான்னு அதுக்கப்புறம் அவர் முன்னாடி நடித்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அவரும் நிறைய கண்ணை சுமிட்ட மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலாக அது ஃப்ரேமுக்கு ஒரு மாதிரி பயங்கர அந்த எமோஷனுக்கு வேல்யூ கொடுக்குது அப்படிங்கிறத ஐ லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு செகண்ட் ஷெட்யூல் வரும்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் கண்ணை சுமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு. சூப்பர். நீங்கள் வந்து வேற போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கும் சாருக்கும் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் எப்படி? சண்டை தான், சண்டை தான். சரி, இப்போ நான் ஏன் இதை கேட்க வந்தேன்னா, அப்படியே சாரோட படத்தில் ரொமான்டிக் சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். சாம் சிஎஸ் இங்கே இருக்காரு, சாம் கிட்ட கேளுங்க. ஏன் சாம் அப்படி பண்ணுங்க? இதில் நோ ரொமான்டிக் சாங்ஸ் ஆப்போ. நீங்கள் வந்து அங்கே கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட ஐயோ நிறைய பேர் அதை எந்த பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, ப்ரொடியூசர் சார்கிட்டையும் சாம் கிட்டையும் கேளுங்க. ஆமாம், எனக்கு வந்து ஒரு சூப்பர் சாங் ப்ராமிஸ் பண்ணார் அவர், ஒரு பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆமாம், அவரும் டைரக்டர் சார் கல்யாண் சார், சுந்தர் சாம், மூணு பேரும் அதுக்கு பொறுப்பு கொடுக்கல. சரி, அப்போ சாமோட பிஜிஎம்க்கு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, உங்களுக்கு எப்படி நீங்கள் நடந்து வரமோ அந்த பிஜிஎம்ஸ்லாம் அது தெரிவிக்க விட்டுருக்காரு? சாம் நிஜமாவே படத்துக்கான வேலையை பார்க்குற ஒரு மியூசிக் டைரக்டர். I really like his work. எனக்கு நம்ம படத்துக்கு முன்னாடியே எனக்கு சாமோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஐ வாஸ் எக்ஸைட்டட் அவர் தான் மியூசிக் அப்படிங்கும்போது. ஆனால் அவரோட எல்லா ஆல்பம்லேயும் ஒரு அழகான ஒரு மெலடி இருக்கும், ஒரு டியூட் இருக்கும், ஒரு லவ் சாங் இருக்கும். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட், பட் எனக்கு இன்னும் ரெண்டு படத்தில் அதே மாதிரி கொடுத்துருக்காரு, அதனால் ஓகே. ஓகே, அதை காம்பன்சேட் பண்ணிட்டாரு. ஆமாம். ஓகே, ஸோ ஜெயம் ரவி சாரை வந்து நீங்கள் அவர் நடித்த ஆடியன்ஸாகவே வந்து அவர் நடித்த படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து தியேட்டரில் அப்படியே டிக்கெட்லாம் போயிட்டு வாங்கி சண்டை போட்டுலாம் போயிட்டு வாங்கி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு கோ ஆக்டர் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ சரியலாக இருக்குது அண்ட் எப்படி இருந்தது?
எனக்கு வந்து ஆக்டரா அவர் ரொம்ப 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 பிடிக்கும். நானும் அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன், பேராண்மையெல்லாம் அந்த லீக்ல இருக்கிற ஒரு ஆக்டர் டக்குனி எடுத்து நடிக்க தயங்குற ஒரு ஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ஒரு ரோல் பிளே பண்றதுக்கு, அண்டர் பிளே பண்றதுக்கு நாலு பொண்ணுங்களை முன்னாடி லீட்ல விட்டுட்டு பின்னாடி இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ எஸ், ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் ஹிம் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் மோர். ஹீஸ் அ வெரி 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 சின்சியர், வெரி சின்சியர் பர்சன். நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் இந்த படம. அதை வந்து லொக்கேஷனில் ஹீ மேக்ஸ் இட் லைட், அந்த அந்த இடத்துலையும் ஹீ மேக்ஸ் இஸ் லேப், ஹீ மேக்ஸ் இஸ் ஹேவ் ஃபன் தேர். அதே மாதிரி அவரோட வேலையில் அந்த கன்விக்ஷன் டுவர்ட்ஸ் இஸ் ஒர்க், அண்ட் அந்த அந்த வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிடுற ஒருத்தர். ஸோ ஐ ஹாவ் சோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம் அஸ் அன் ஆக்டர் அண்ட் அஸ் அ பர்சன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த பேரிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கும் நாங்கள் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 20 இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணியாச்சு, அதில் வந்து நீங்கள் எந்த படத்தை வந்து சாரோட படத்தை வந்து ரீவிசிட் அடிக்கடி பண்ணியிருக்கீங்க? அடிக்கடி ரீவிசிட் பண்ணுற நிறைய வாரம் பார்த்த படம் அப்படின்னா என்ன படம்? எனக்கு இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் லிஸ்ட் நிறைய வச்சிருக்கோம். நாங்கள் லைட் ஹார்ட்டட் டைரக்டர் ராஜா சாரும் இருக்காரு, ஸோ அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் வந்து அந்த இனிஷியல் ஃபியூ ஃபிலிம்ஸ் லைக் ரியலி ஹாப்பி ஜாலியாக படம் பார்த்துட்டு ஒரு குட் மூடோட முடிக்கிற படங்கள், சம்திங் சம்திங் அந்த மாதிரி படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அடுத்தது அந்த மாதிரி படத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபீச்சர் ஆனால் எப்படி இருக்கும்? ஐ வுட் லவ் டு. சூப்பர்.